We என்றால் முடியாது இல்லை மிங்கிலாவிட்டால் உனக்கு கேட்டு ஏதுமில்லை வணக்கம் இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம் ராம்நாடு இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் உங்களுக்கு ஸோ இந்த காலேஜில் உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேத்துக்கு சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம் ராம்நாட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா யூஜிக்காக இருக்கட்டும் இல்லை பிஜிக்காக இருக்கட்டும் இல்லை எம்ஃபில்க்காக இருக்கட்டும் இல்லை பிஹெச்டிக்காக இருக்கட்டும் உங்களுக்கு மற்ற ப்ரைவேட் காலேஜை விட பல மடங்கு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு சொல்லப்போனால் யூஜி பிஜிக்கெலாம் வந்து பார்த்தா பர் இயர்க்கே வந்து பார்த்தா 1000 to 2000 இந்த ரேஞ்சில் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கவர்மெண்ட் காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் ராம்நாடுல வந்து லொக்கேட் ஆயிருக்கு காலேஜோட ஃபுல் நேம் வந்து பார்த்தோம்னா சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம் ராம்நாடு இந்த காலேஜோட நேம் இது வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து பார்த்தா 1965 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அழகப்பா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் இந்த காலேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த காலேஜில் வந்து பார்த்தா யூஜி கோர்ஸ் பிஜி கோர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூஜி ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தா பிஎஸ்சி இருக்கு பிகாம் இருக்கு பிஏ இருக்கு உங்களுக்கு இதுவே பிஜி ரெலவெண்ட்டாக வந்து பார்த்தா எம்ஏ இருக்கு எம்காம் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஎஸ்சியில் என்னென்ன ஸ்ட்ரீமில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி பாட்னியில் கண்டக்ட் பண்ணுறாங்க பிஎஸ்சி இன் ஹெமிஸ்ட்ரி இருக்குது பிஎஸ்சியில் மேக்ஸ் இருக்குது பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் இருக்குது பிஎஸ்சியில் மரைன் பயாலஜி அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் இருக்குது பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்குது உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக ஒரு குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மெரிட் பேஸில் அட்மிஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தோம்னா எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லாமல் மெரிட்லேயே வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஎஸ்சியில் வந்து பார்த்தா மொத்தம் 6 ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிகாமில் ஜென்ரல் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தா பிஏல வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரியான கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ யூஜியில் வந்து பார்த்தா பிஏ இருக்கு உங்களுக்கு பிகாம் இருக்கு பிஎஸ்சி இருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிஏல வந்து பார்த்தா இங்கிலீஷ் தமிழ் எக்கனாமிக்ஸ் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஜி ரெலவெண்ட்டாக என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா எம்காம் இருக்கு உங்களுக்கு எம்ஏ இருக்கு உங்களுக்கு இந்த காலேஜில் வந்து பார்த்தோம்னா எம்காமில் வந்து பார்த்தா ரெகுலர் ஜென்ரல் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க எம்ஏல வந்து பார்த்தா எக்கனாமிக்ஸ் இருக்குது தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்ஃபில் ரெலவெண்ட்டாக நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எம்ஃபில் பொறுத்தவரையும் பார்த்தா 1 year ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜி பொறுத்தவரையும் பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு எம்ஃபில் பிஹெச்டி ரெண்டுக்குமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க பிஹெச்டி பொறுத்தவரையும் பார்த்தா 3 years ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எம்ஃபில் பொறுத்தவரையும் பார்த்தா காமர்ஸ் இருக்குது உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது எம்ஃபில் வந்து பார்த்தா தமிழ் இருக்குது எம்ஃபில் இன் பாட்னி இருக்குது எம்ஃபில் வந்து பார்த்தா ஹெமிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் வந்து பார்த்தா ஃபிசிக்ஸ் இருக்குது 1 year ஃபுல் டைம் கோர்ஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எலிஜிபிள் வந்து பார்த்தா நீங்கள் பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எலிஜிபிளாக வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிஹெச்டி பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு காமர்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது தமிழ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பிஹெச்டி பொறுத்தவரையும் 3 years ஃபுல் டைம் கோர்ஸாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா சேதுபதி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ராமநாதபுரம் ராம்நாட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு யூஜி பிஜி அது மட்டும் இல்லாமல் எம்ஃபில் அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மெரிட் பேஸில் தான் அட்மிஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரைவேட்டு கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த வீடியோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேத்துக்கு உங்களுக்கு ராமநாதபுரத்தில் இருக்க ராம்நாட்டில் இருக்க இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்